வெல்கம் டு வில்லேஜ் ஃபேமிலி கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற சமையல் பல மருத்துவ குணம் உள்ள சோற்று கற்றாழை வச்சு சமைக்க போறோம். அதை எப்படி சமைக்கலாங்கிறத பார்க்கலாம். சோற்று கற்றாழை சாப்பிட்டோம்னா உடல் எடையை குறைக்கும், குடலை சுத்தம் பண்ணும், வயிற்று சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீரும். மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்குலாம் இதை சாப்பிட்டாங்கன்னா சரியாயிடும், உடல் சூட்டை தணிக்கும். இதுபோல் பல்வேறு மருத்துவ குணம் உள்ள கற்றாழையை வச்சு தான் இன்னைக்கு சமைக்க போகிறோம். எப்படி சமையல் செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. கற்றாழையை வந்து அடியில் கட் பண்ணியிருக்கோம். இப்போ தண்ணியில் எடுத்து போட்டுக்கலாம். இந்த கலரில் மஞ்சள் கலரில் வடிகிற பால் வந்து இதில் வடிஞ்சிரும், கசப்பு இருக்காது. கற்றாழையே ஒரு அரை மணி நேரத்துக்கு இந்த மாதிரி தண்ணியில் போட்டிருந்தேன். இந்த மஞ்சள் கலரில் பால் வடிஞ்சதெல்லாம் ஒழுவிருச்சு. இப்போ வந்து கட் பண்ணி உள்ளார இருக்கிற சதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சைடில் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த முள்ளு முள்ளாக இருக்கிறத இதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தனியாக வச்சிடலாம். சோற்று கற்றாழை உள்ளார இருந்த சோறு எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த தண்ணி ஊற்றி அலசிக்கலாம். மூணு தரம் அலசிக்கணும். இந்த வழவழப்புலாம் போனால் தான் கசக்காமல் இருக்கும். இப்போ இது ரெண்டாவது தரம் அலச போகிறோம். இப்போ ரெண்டு தரம் அலசிட்டோம், மூணாவது தரம் அலசிக்கலாம். கற்றாழையெல்லாம் சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். தக்காளி வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். மண் சட்டியில் செய்ய போகிறோம். மண் சட்டி அடுப்பில் வச்சுக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு, உளுத்தம் பருப்பு, சோம்பு போட்டுக்கிறேன். இதெல்லாம் பொரியட்டும். கடுகு வெடிச்சிட்ருக்கு. இது வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நாலு பச்சை மிளகாய் அது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போட்டுக்கிறேன். பத்து பல் பூண்டு முழுசாக போடல, ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போட்டுக்கிறேன். வெங்காயம் பூண்டெல்லாம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போட்டு வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இது வந்து சோற்று கற்றாழை உள்ளாறுறத எடுத்து வச்சுருக்கோம். அது வந்து போட்டுக்கிறேன்.
தத்தாழை போட்டாச்சு இப்போ நல்லா கலரி விட்டுடலாம் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் புளி ஊற வச்சுருக்கேன் இப்போ கரைச்சி வடிகட்டி ஊற்றிக்கலாம் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊத்திக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் சோற்று கற்றாய குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு தேங்காய் துருவல் வச்சுருக்கேன் இதை போட்டு இறக்கிடலாம் தேங்காய் துருவல் போட்டதும் சும்மா ஒரு கொதி வந்தால் போதும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும் கற்றாழை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ கீழே இறக்கி வச்சுட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் இதுவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல கற்றாழை கசக்கவே இல்லை ஆமாம் கசக்கவே இல்லை சாப்பிடு சாப்பிடு நம்ம ரெண்டு பேரும் எல்லாத்தையும் சாப்பிடலாம் வளர்கிற பிள்ளை இந்த மாதிரி கற்றாழை குழம்பு மருத்துவ குணம் உள்ளதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது சாப்பிடு கத்தாழை குழம்பு டேஸ்ட்டாக இருக்குது கசப்பெல்லாம் இல்லாத செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சோற்று கற்றாழை குழம்பு ரொம்ப அருமையாக இருக்குது கசப்பெல்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப நல்லா வந்திருக்கு உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்